கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஜூன் மாதத்திலே உங்களை ஒவ்வொரு சந்திப்பிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் முழுது நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்த தேவன் இந்த புதிய மாதத்தில் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜூன் மாதத்துக்கு தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்திரமும் வறண்ட நிலமும், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வனாந்திரமான சூழ்நிலை, வறண்டது போல காணப்படுகிற நிலம், அதெல்லாம் என்ன செய்ய போகிறதான், மகிழ்ந்து கடுவெளி கழித்து, பாறை போன்று மாறி போயிருக்கிற காரியங்களாம் அது கழித்து மகிழ்ச்சி அடைந்து புஷ்பத்தை போல செழிக்குமா. உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும். அது என்ன செய்யுமா, வனாந்திரமான வறண்டதான காணப்படுகிற அந்த நிலைமை மாறி அது மிகுதியாய் செழித்து நல்ல செழிப்பை கொடுத்து அதை பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும். உங்களுடைய இருதயங்கள், உங்களுடைய உதடுகள் ஆனந்த கழிப்போடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி இந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணி தருகிறார். பிரியமானவர்களே, நம் வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு அருமையான சகோதரி உடைய வாழ்க்கையில் வறண்டதான ஒரு சூழ்நிலை, போராட்டமான ஒரு சூழ்நிலை, 12 ஆண்டுகள் பெரும்பாடுல வியாதியில் மிகவும் கஷ்டப்பட்டு வந்த அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது என்ன, மகிழ்ச்சி என்றால் என்ன என்று தெரியாத சூழ்நிலையில் டாக்டர்கிட்ட சென்று அநேக காசு செலவு பண்ணி ஒரு விடுதலை பெறலை, சந்தோஷம் பெற முடியல. அவருடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையுமே வறண்டதான ஒரு சூழ்நிலை, நிம்மதியற்ற சூழ்நிலை, செழிப்பில்லாத ஒரு சூழ்நிலை, வேதனையான ஒரு சூழ்நிலை, துக்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. அவளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவள் சொல்கிறாள், நான் அவருடைய இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்திலே அவள் எண்ணிக்கொண்டிருந்தாள். அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து போகிறதை அறிந்து அவளை அவருக்கு பின்னால் சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். பிரியமானவர்களே, தொட்ட உடனே வேதனையோடு துக்கத்தோடு வியாதி பலவீனத்தோடு மற்றவர்கள் தன்னுடைய பிரச்சனையை பகிர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் இழந்து வேதனையோடு அவமானத்தோடு நிந்தையோடு இருந்த அவள் இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவள் அந்த உதிரப்போக்கு நின்று அந்த வியாதியில் அவள் விடுதலை பெற்று அவள் சுகமாகிறாள். பிரியமானவளே, இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். அதுவரையில் அவருடைய வாழ்க்கையில் கடினமான ஒரு சூழ்நிலை, வறண்ட ஒரு சூழ்நிலை, இயேசு கிறிஸ்து சுகமாக்கினதும் அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ததும் அவளுடைய உதடு அவனை அவரை ஆனந்த கழிப்போடு மகிழ்ந்து பாடி துதிக்க ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, சந்தோஷத்தினால் அவருடைய இருதயம் நிரப்பப்பட்டிருந்தது. அப்படியாக இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலாம் வறண்டு போனதான சூழ்நிலை, துக்கத்தோடு அவமானத்தோடு நிந்தையோடு காணப்பட்டதோ, இழப்பின் மத்தியிலே நஷ்டத்தின் மத்தியிலே ஒரு செழிப்பு இல்லாமல் காணப்பட்டதோ, இந்த நாளில் அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றிப்போட்டு இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்த செழிப்பை தந்து நல்ல ஆசீர்வாதத்தை தந்து உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுடைய வேதனையை நீக்கி மகிழ்ச்சினால் உங்களை நிரப்புவார். பிரியமானவர்களே, கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வறண்டு போய் இருக்கிறதோ, சந்தோஷம் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் இதெல்லாம் வேதனையோடு காணப்படுகிறதோ, எல்லா சூழ்நிலையும் மாற்றி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அன்றியப்பா எப்படி அந்த புஷ்பம் பூத்து பூக்கள் பூத்து மலர்ந்து அந்த இடத்துல செழிப்பு உண்டாகுதோ, மகிழ்ச்சி உண்டாக்குதோ, அப்படி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதம் அன்றைய பூத்து குலுங்கும்படியாய், ஆசிரியப்படும்படியாய், மகிழ்ச்சி உண்டாகும்படியாய் இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படியே செய்தபடியாக சொத்துறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறேன்னு சொல்லி அல்லப்பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி: அக்கினி கிறிஸ்தவ ஊழியங்கள், எண் 21, யேசுவடியான் அவென்யூ, தாலுக் ஆஃபீஸ் அருகில், சக்தி நகர், திருவானைக்கோவில், திருச்சி 620005, தமிழ்நாடு, இந்தியா.
ஜெபம் மற்றும் ஆலோசனைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9842605910 மற்றும் 9566449210. மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.